Hi friends, welcome to my exam 100 by Adar 247 Tamil. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழக அரசு சமூக நலத்துறையில இருந்து சத்துணவு அமைப்பாளர் சமையல் மற்றும் சமையல் உதவியாளர் இந்த மாதிரி போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கு மற்ற மாவட்டங்களுக்கு வரும் இப்போ லேட்டஸ்டா மதுரை மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இத பார்க்கலாம், மத்தது வரும்போது நான் தெரியப்படுத்துறேன். இந்த சென்னை மாவட்டத்துக்கு இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25 லாஸ்ட் டேட்டு. ஸோ கொஞ்சம் தான் டைம் இருக்குது, சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. சென்னை மாநகராட்சியை சேர்ந்த அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும், பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எந்தெந்த ஸ்கூலில் வேலை இருக்கோ அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஓகே, பின்னாடி என்னென்ன ஸ்கூலில் என்னென்ன வேலை இருக்குது அது யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சம்பளம் 7200 டு 24200 கொடுத்துருக்குறாங்க. முதலே சொல்லிட்டேன், பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். என்னென்ன ஸ்கூலில் வேலை கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. சத்துணவு அமைப்பாளர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, மொத்தம் ஒரு 49, ஒரு 14, 63 காலியிடங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டகரி எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ வயது பொறுத்த வரைக்கும் 21-40 இருக்கணும். விதவிகள் கணவனாக கைவிடப்பட்டவங்கன்னா 20-40 வரைக்கும் இருக்கலாம். பழங்குடியினர் 18-40 வரைக்கும் இருக்கலாம். பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க 8th பாஸ்ன்னா 8th ஃபெயிலாக இருந்தால் கூட இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சமையலர் 4100 டு 12500. ஸோ இதற்கு மொத்தம் 33 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பொது பிரிவினருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபெயிலாகிருக்கணும். 21-40 வரைக்கும் பண்ணலாம். வயசு எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். பழங்குடியின இனத்திற்கு சேர்ந்த பொறுத்தவரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். சமையல் உதவியாளர் 3000 to 9000 போஸ்ட் சேலரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 177 குவாலிஃபி வேகன்சி இருக்குது. இதற்கும் வயது எல்லாமே அதே மாதிரி தான். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு வந்து, அதாவது பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 5th பாஸ்னா ஃபெயிலாக இருக்கணும். பழங்குடியினருக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த தகுதிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. கல்வி, இருப்பிட சான்று, சாதி சான்று, வேறு ஏதாட்டும் விதவை கணவராக கைவிடப்பட்ட அந்த மாதிரி எதுவும் சான்றிதழ் இருந்துச்சுன்னா அது, ஸ்பெஷல் சான்று இருந்துச்சுன்னா அது. அதுக்கு பிறகு ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு சின்ன என்வலப் கவர் ஒன்று, சம்பள கவர்மே ஒன்று இருக்கும், அதை ஒரு அதில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு அதில் 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பெரிய A4 சைஸ் கவரில் போட்டுக்கோங்க. அந்த போட்டுட்டு கவரில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் எழுதிட்டு என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன ஸ்கூலு அதாவது அந்த மையத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு ஆணையர் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை 2வது தளம் பனகல் மாளிகை சைதாப்பேட் சென்னை 15 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு 25-9-2008 போகிற மாதிரி ஒப்புகை சீட்டுடன் கூடிய பதிவஞ்சலில் நீங்கள் அனுப்பிக்கோங்க. அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட், ஒப்புகை சீட்டோடு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு போகணும். ஸோ அப்போ 25 போகணும் அப்படின்னா ஒரு 22-23 அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷனில் இதில் ஃபோட்டோ ஒட்டி சைன் போட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருக்கும். உங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்கள் விவரம் கேட்டிருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. அவங்களோட சம்பளம் அதனால் போட்டுக்கோங்க. அப்படின்னா சம்பளம் என்ன வேலைனா செய்யலை அப்படின்னா ஒரு சின்ன லைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அரசு இல்லாத எதுவும் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சாலும் போட்டிருக்காங்க, அதுவும் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சின்ன கோடு போட்டுருங்க. பின்னாடி இப்போலாம் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கிற ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட கையெழுத்தை மறக்காமல் போட்டுக்கோங்க. அதாவது கல்வி சான்று, சாதி சான்று, அது இதுன்னு வைப்பீங்கள எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்க போகிறீங்க. எல்லா ஜெராக்ஸும் கீழே உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. இந்த 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டுற பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் மேலே 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிட்டு உங்களோட அட்ரஸ் எழுதிட்டு அந்த பெரிய கவருக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்கோம்ல அது கூட இதையும் போட்டு அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க.